பிரபல ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவர். மெல்லிசை மன்னர் பல படங்களுக்கு இசையமைக்கும் போது, பல பாடல்கள் பிறக்கும் போதும் உருவெடுக்கும் போதும் அருகிலிருந்து அனுபவித்தவர். நம்மிடையே தன் அனுபவங்களை பகிர அழைக்கிறேன். அவர்களுக்கு மெல்லிசை மன்னரின் புதல்வர் திரு கோபி அவர்கள் மாலை அணிவித்து கௌரவம் செய்வார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முதலில் எம்எஸ்வியை சந்தித்தது 1961 முதலாக நாங்கள் வீர திருமகன் என்ற ஒரு படத்தை நாங்கள் சகோதரர்கள் மட்டுமே சேர்ந்து எடுத்தோம். அப்போ எங்கள் தகப்பனார் முழு உரிமையும் நீங்களே பார்த்து பண்ணுங்க, நான் எதுலேயும் தலையிடுதலின்னு சொல்லிட்டு எங்களை எடுக்க சொல்லி அதை கொடுத்துருந்தார். நாங்கள் எம்எஸ்வியை மியூசிக் டைரக்டராக போடணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் எல்லா படத்துக்கும் ஆர் சுதர்சனம் என்ற ஒரு இசைக்கலைஞர் தான் எங்கள் படங்களெல்லாம் செய்தார். எங்களுக்கு ஒரு மாறுதல் வேண்டுமே என்று நாங்கள் எம்எஸ்வியை புக் பண்ணோம். முதல் பாடல் சிச்சுவேஷனை டைரக்டர் ஏசி துருலட்சந்தர், அவருக்கு இதுதான் முதல் படம். அவர் வந்து எப்படி வேணுன்றது ஒரு சிச்சுவேஷனை சொல்லிவிட்டு, நீங்கள் குமரன் சார் உட்காந்து பார்த்துப்பார், மியூசிக் சைடு அவருக்கு தான் தெரியும்னு அவர் போயிட்டார். ஸோ நானும் எம்எஸ்வியும் உட்காந்துருக்கும் பொழுது, எம்எஸ்விக்கு ஏவிஎம்ன்ற நிறுவனத்தில் நம்ம முதல் படம் பண்ணுறோமே அப்படின்னு அவருக்கு ஒரு தயக்கம், எனக்கும் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர்கிட்ட எப்படி மியூசிக்கை நான் அதை பற்றி பேசுகிறதுன்ற ஒரு தயக்கம் இருந்தது. சிறிது நேரம் இதுவா அதுவா என்று பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர் என்னிடம் கேட்டார், உங்களுக்கு இசை முதல்ல வேணுமா, இல்லது பாடல்களை எழுதி வாங்கி அதுக்கப்புறம் இசை செய்வோமான்னு கேட்டார். முதல்ல இசையை நம்ம தேர்வு செய்வோம் சார் அப்படின்னேன். அப்பொழுது ஒரு ரெண்டு மூணு டியூன் போட்டு காமிச்சார். ஒரு டியூனை நான் செலக்ட் பண்ணேன், நல்லா இருக்கு சார் இது அப்படின்னேன். உடனே கவிஞர்கிட்ட அந்த பாட்டு டியூனை வாசித்து காமிச்சார். கவிஞர் வந்து ஒரு பாட்டு எழுதினார். அந்த பாட்டு தான், ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி. இது வந்து 1962 வருடம் ரிலீஸ் ஆன படம். இந்த பாடல் இப்பொழுதும் கல்யாண வீடுகளில் லக்ஷ்மண் ஸ்ருதி போன்ற இசையமைப்பாளர்கள் வாசிப்பதை நான் கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எம்எஸ்வின்ற ஒரு மியூசிக் டைரக்டர் அமித்ஷா அந்த பாட்டு வந்து 40-50 வருஷம் ஆனால் கூட அது அழியாமல் இருக்கிறது. இதே இன்றைக்கி சில பாடல்கள்லாம் இருக்குது, ஒரு வருஷத்துலேயே அந்த பாட்டை மறந்துடுறோம் நம்ம. இந்த மாதிரியான ஒரு பெரிய கலைஞர் அவர். அவர் அந்த படத்துக்கு நிறைய பாடல்கள் அமைச்சார் எங்களுக்கு. அதில் பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள்னு இன்னொரு பாட்டு, அதுவும் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ என்னுடைய கோஆப்ரேஷனும் அவருடைய மியூசிக்கும் சேர்ந்து என்ன, அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார் இவர் சாதாரணமாக மியூசிக்கை வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாருன்ட்டு. அதுக்கப்புறம் எங்கிட்ட ரொம்ப ஈஸியாக வேலை செய்ய அவர் பணிஞ்சு செய்தார். இந்த மாதிரி இருக்கும்பொழுது பல படங்கள் எங்கள் ஏவிஎம்க்கு அதற்கு பிறகு மியூசிக் அமைத்தார். ஒரு படம் முக்கியமாக சொல்ல வேண்டியது சர்வசுந்தரம். அந்த படத்திற்கு நாகேஷ் ஹீரோவாக நடிக்கிறார். நாகேஷுக்கு வைத்து எல்லா விதமான காட்சிகளையும் டைரக்டர் எடுத்து விட்டார். அதாவது மழை எப்படி பெய்கிறது, பேக் ப்ரொஜெக்ஷன்லாம் என்ன, ஷூட்டிங் எப்படி நடக்குது, இது மாதிரியெல்லாம் அந்த படத்தில் காமிச்சார். ஒரு ஸ்டேஜ் ரெடியான உடனே போட்டு காமிச்சார் படத்தை. நானும் டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சும் படத்தை பார்த்தபோது நான் கேட்டேன், சார் எல்லாம் காமிச்சிட்டிங்க, ஒரு ரெக்கார்டிங்கும் காமிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னேன். சரி கண்டிப்பாக காமிப்போம் அப்படின்னார். உடனே எம்எஸ்பிக்கிட்ட நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் சாங்கை வந்து எப்படி கம்போஸ் பண்ணுறோம், அது எப்படி ரெக்கார்டிங் செய்கிறோம், எல்லாத்தையுமே காமிக்கிற மாதிரி ஒரு பாடல் அமைக்கணும் சார் அப்படின்னேன். உடனே அவர் வந்து, வாலி சாரை வர சொல்லுங்கள், அவரை வச்சு நம்ம லிரிக்ஸை முதல் எழுதி வாங்குவோம், அந்த லிரிக்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் டியூன் போடுறேன்னார். அந்த பாட்டு தான் அவளுக்கு என்ன அழகிய முகம். இந்த பாட்டை வந்து ரெக்கார்டிங் செய்யும் பொழுது
பலவிதமான குழப்பங்கள் வந்தது. முதலில் யாரை பாட வைப்பது என்று நான் சொன்னேன். நீங்கள் யார் வேணுமாலும் போடுங்க, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொன்னேன். உடனே ஏஎல் ராகவனை போடலாம்னாரு. சரியாக இருக்கும் சார் அப்படின்னேன். ஏஎல் ராகவன் வந்து ட்ரை பண்ணால் அவர் ஊரில் இல்லை. அவர் மனைவி எம்என் ராஜத்திடம் பேசினோம். அவர் வந்து ஒரு கல்யாணத்திற்காக மதுரைக்கு போயிருக்கிறார், வரத்துக்கு 3 நாள் ஆகும்னாரு. அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அந்த பாட்டு மாத்திரம் தயார் பண்ணுனா கடைசி நிமிஷத்தில் சேர்த்துடலாம். ஸோ டைரக்டர் சொன்னார், இனிமேல் தள்ள முடியாது சார், நீங்கள் உடனே ரெக்கார்டிங் பண்ணணும், ஏன்னா நாகேஷ் கால் ஷீட் இல்லை அப்படின்னாரு. அப்போ வந்து நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணி அதை பதிவு பண்ணி ஷூட்டிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அந்த பாட்டு வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. அந்த பாட்டை பாடின டிஎம்எஸ் அவர் தான் பாடினார். அந்த பாட்டை பாடும்பொழுது அவர் வந்து இந்த பாட்டு யாருக்கு வருதுன்னு கேட்டார். நாகேஷுக்கு வருது சார் படத்தில்னு சொன்னோம். ஏன் நாகேஷை நீங்கள் காமிக்கணும், எம்ஜிஆரையோ சிவாஜியோ கெஸ்ட் ஆர்டிஸ்டாக போட்டு காமிக்கலாமே, இவ்வளோ நல்ல பாட்டு அவங்க பாடினா நல்லா இருக்குமேனாரு. அவன் சொன்னேன், இல்லை சார், அது நாகேஷ் மேலே தான் கதை இருக்குது, அது நாகேஷ் தான் பாட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, ஏதோ என் மனசில் தோணுது சொல்லிட்டேன், நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இது பிரமாதமாக அமையும் தோணலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நாங்கள் வந்து அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து ஷூட்டிங் பண்ணி படத்தில் ரொம்ப அருமையாக அமைந்தது. நாகேஷும் நல்லா டான்ஸ் ஆடினார். ஃபஸ்ட்டு டே அந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு வெலிங்டன் தியேட்டரில் படம் பார்க்குறோம். அந்த காட்சி வந்த உடனே ஜனங்க பயங்கரமாக அப்ளாஸ், கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. இதை பார்த்த உடனே எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் ஒன்ஸ் மோர்னு வேறு கேட்டாங்க. நாங்கள் படத்தை திருப்பி போட சொல்லி ஆப்ரேட்டர்கிட்ட சொல்லி அந்த பாட்டை ரிப்பீட் பண்ணி போட்டோம். அந்த அளவுக்கு அந்த பாட்டு பிரபல்யம் ஆச்சு. இது மாதிரி எனக்கு நிறைய பாடல்கள் அவருடைய இசையில் அவருடைய கம்போசிங்கில் எனக்கு ஒரு திருப்தி கிடைத்தது. உயர்ந்த மனிதன் ஒரு படம், அந்த படத்தில் சிவாஜி மேஜர் சுந்தரராஜன் ஒரு சிவாஜியின் கேரக்டர் வந்து ஒரு பெரிய பணக்காரர், அவர் ஒரு தொழிலதிபர். அவர்கிட்ட ஒரு சாதாரண டிரைவராக இருக்கிறவர் சுந்தரராஜன். இது சுந்தரராஜனும் அவரும் தனியாக பேசும்பொழுது நண்பர்களாக பேசுவாங்க. ஏன்னா சிறு வயதிலிருந்தே அவர்கள் ஒன்றாக படித்து பாடம் படித்து வளர்ந்தவர்கள். அவர்கள் ஏற்றத்தாழ்வு வந்து அமைந்ததுன்றதுக்காக சிவாஜி வந்து அவரிடம் அன்பை காட்டுவாரே தவிர விரோதம் காட்ட மாட்டார். சுந்தரராஜனும் அந்த அளவுக்கு பழகுவார். ஆனால் இது அவருடைய மனைவி சௌகார் ஜானகிக்கு பிடிக்காது. அந்த மாதிரி எப்படி நீங்கள் போய் ஒரு டிரைவர்கிட்ட சமமாக பேசுகிறீங்க, இதெல்லாம் நல்லா இல்லை உங்கள் அந்தஸ்துக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் சிவாஜி வந்து தனியாக இருக்கும் பொழுது தான் மேஜரோட அன்பாக பழகுவார். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேரும் காரில் ஒரு வேலை நிமித்தமாக கொடைக்கானல் போகிறாங்க. போகிற வழியில் சிவாஜி சொல்கிறார், வண்டியை கொஞ்சம் நிறுத்துப்பா, நம்ம எவ்வளோ அழகாக இருக்குது இந்த காட்சி, இதை ரசித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் தான் இந்த பாட்டு அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. அந்த பாட்டை வந்து எழுதும்போது இவர் டிஎம்எஸ் பாடுறது. அந்த பாட்டு டிஎம்எஸ் பாடும்பொழுது ரெக்கார்டிங்கில், அது சிங்கிள் ட்ராக் ரெக்கார்டிங் அந்த காலத்தில், அது அவர் பாடும்பொழுது பின்னாடி மைக்கு கிட்ட சிவாஜியும் மேஜரும் பக்கத்தில் வந்து நின்றுடுறாங்க. உடனே டிஎம்எஸ் கேட்குறாரு, எதுக்கு அவங்க என் பக்கத்தில் நிற்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சிவாஜியை பார்த்த உடனே அப்படின்னாரு. இல்லை இல்லை, நீங்கள் தைரியமாக பாடுங்க, அதில் இடையிடையே டயலாக் வருது, அந்த டயலாக் பேசுகிறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் ஒரே மைக்கில் தான் அன்றைக்கி பேசணும், நீங்கள் பாடுற மைக்கிலே தான் அவங்களும் டயலாக் பேச போகிறாங்க, அதனால் தைரியமாக நீங்கள் பாடுங்கன்னு சொன்னாங்க. அப்படி வந்த பாடல் தான் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே. இன்னொரு பாட்டு அந்த படத்தில், அது பால் போலவே வான் மீதியிலேன்ற பாட்டு. இந்த பாட்டு வந்து படம் எல்லாம் முடிந்து ஷூட்டிங் எல்லாம் முடிந்து விட்டது, கடைசியாக இந்த பாட்டை பதிவு பண்ணலாம், ரெக்கார்டிங் ஷூட்டிங் எடுக்கலாம்னு தள்ளி வச்சுக்கிட்டே வந்துட்டாங்க டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு சார். கடைசியாக இதை ஷூட்டிங் செய்வதற்காக கொடைக்கானலில் தான் அந்த பாட்டு நடக்கிறதாக அமைப்பு. கொடைக்கானலில் போய் பார்த்தா அங்கே மழை, கடுமையான மழை, படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு 1 வாரம் தான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த பாட்டை எப்படி படத்தில் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு எங்கள் தகப்பனார் ஏவிஎம் கிட்ட வந்து சொல்கிறாரு, சார் இந்த படம் இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவோம், இந்த பாட்டு இல்லாமல்
ஏன்னா இந்த பாட்டை ஷூட் பண்ண முடியல, மழை ஜாஸ்தியாக இருக்குது அங்கே கொடைக்கானல்லன்னார். அப்போ எம்எஸ்வி சொன்னார், சார் இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ண, பாட்டு நல்ல பாட்டு இது, இதை வெட்டிடாதீங்க, எப்படியாவது படத்தில் சேர்த்துடுங்க அப்படின்னார். உடனே எங்கள் தகப்பனார் செட்டு போட சொன்னார், ஷூட்டிங்கை நம்ம செட்டிலே ஷூட் பண்ணிவிடுவோம், படம் பாட்டு கண்டிப்பாக படத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை படத்தில் கடைசியாக ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணோம். அந்த பாட்டு வந்து ஆல் இண்டியாவில் பெஸ்ட் சிங்கர் அவார்டு சுசிலாவுக்கு கிடைத்தது. அன்று எம்எஸ்சி அந்த பாட்டை படத்தில் வைக்கத்தான் வேண்டும் என்று கடுமையாக சொல்லாவிட்டால் அந்த பாட்டு படத்தில் வந்திருக்காது. ஸோ எம்எஸ்சினால் சுசிலா எம்எஸ்சி சொன்னார், ரெக்கார்டிங்லேயே சொல்லிட்டார் எம்எஸ்சி. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் எம்எஸ்சியை பற்றி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய எங்கள் ஏவிஎம் பேனரில் அவர் சாதனைகள் செய்திருக்கிறார். அன்பேவா படத்தில் இந்த ஒரு பாட்டு கனவு காட்சி, அதுக்கு வந்து இசையமைக்கும் பொழுது எம்எஸ்சி கேட்டார், உங்களுக்கு எப்படி வேணும், என்ன மாதிரி டியூன் வேணும்னு கேட்டார். சார் என்ன மாதிரின்னு எனக்கு சொல்ல தெரியாது, ஆனால் முற்றிலும் புதுமையாக இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத மாதிரி ஒரு பாட்டு வேணும், நீங்கள் கொடுக்குற பாட்டில் தான் இருக்குது எங்களுடைய ஷூட்டிங், நாங்கள் பண்ண போகிறது அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அவர் ஒரு 12-13 டியூன் வரைக்கும் எனக்கு போட்டு காமிச்சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எம்எஸ்வி ரொம்ப பொறுமையானவர். அவர் ஒவ்வொரு டியூனும் போடுவார், 2 நாள் கழித்து இன்னொரு 2-3 டியூன் காமிப்பார். இப்படியாக ஒரு டியூன் கூட நான் என் முகத்தை தான் அவர் பார்ப்பார், எனக்கு வந்து பிடிக்கலைன்றது என் முகத்தில் தெரியும். அப்போ பார்த்தோன்னா அவர் சரி சரி உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியுது, நான் வேறு போட்டு காமிக்கிறேன்னு 2 நாளில் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு அவர் சொன்னார், எனக்கு இந்த ஹார்மோனியத்தில் வேண்டாம், எனக்கு பியானோ அரேஞ்ச் பண்ணுங்கன்னார். உடனே நாராயண் நாயர்னு அந்த கம்போசிங் ரூம் இன்சார்ஜ், அவர்கிட்ட நீங்கள் பியானோவை உடனே ரெடி பண்ணுங்கன்னோ, அவர் உடனே அதை டியூனிங்லாம் பண்ணணும், டியூனிங் பண்ணாமல் உடனே பியானோ வாசிக்க முடியாது. மறுநாள் காலையில் 7 மணிக்கு டியூனிங் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. எம்எஸ்சி வந்துட்டார், வந்துட்டு அவர் வந்து முதல்ல டியூன் வாசிக்க ஆரம்பித்தார். 1-2 டியூன் போட்டுக்கிட்டே இருந்தவர் திடீர்னு டன் 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 அப்படின்னு சொல்லிட்டு தாரா அப்படின்னார். சார் அருமையாக இருக்குது, இதுதான் சார் டியூன் அப்படின்னேன். உடனே வாலி, இதை எப்படி எடுப்பதுலான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் எப்படி வேணுமா எடுப்போம், நீங்கள் வார்த்தைகள் கொடுங்க சார்னோ. அவர் உடனே ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் இது ஓகேயானார். ஓகே சார், நீங்கள் கொடுங்க சார் அப்படின்னோம். அவர் அந்த பாட்டு அமைத்தார். அந்த பாட்டு படத்தில் ரிலீஸ் ஆன அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே கேசினோ தேட்டரில் ரிப்பீட் ரிப்பீட் என்று எல்லாரும் ஆரவாரம் பண்ணி கைத்தட்டினாங்க. இதுக்கு சாட்சி முத்துராமன் சார், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்தில். ஸோ இந்த பாட்டை பிரம்மாண்டமாக ஜனங்க ரசித்தாங்க. இது வந்து இன்றைக்கி நான் ஒரு கேசட்டில் பார்த்தேன், ஒரு ஆடியோவில் வீடியோ ஐ எம் சாரி வீடியோவில் ஒருத்தர் வந்து அனுப்பியிருக்கிறார் எனக்கு ஃபாரின்லேருந்து. ஆர்கெஸ்ட்ரா வந்து அமெரிக்காவில் இதை வந்து வாசிச்சுருக்காங்க ஒரு ஹாலில். இது வந்து எனக்கு வீடியோவில் வந்திருக்குது, அங்கேருந்து அனுப்புனாங்க. இந்த மாதிரி ராஜாவின் பார்வையின் ராணியின் பக்கம் ஒரு பெரிய அந்த படம் ஓடுறதுக்கு காரணமே பாடல்கள் தான். எல்லா பாட்டும் அருமையாக அவர் கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மாடர்ன் மியூசிக் அவருது. அந்த மாதிரி ஒரு திறமையான மியூசிக் டைரக்டர். அவருக்கு வந்து அம்மா சொன்னாங்க, பத்மா அம்மா சொன்னாங்க, அந்த அவார்டு கிடைக்கலையேன்ட்டு. அவர் தென்னிந்தியாவில் பிறந்தவர். ஸோ அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் சிறு வயதிலேயே கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு வந்து கஷ்டப்பட்டு ஒரு பாய், காஃபி கொடுக்கும் பாயாக ரெக்கார்டிங் தியேட்டரில் அவர் எல்லாருக்கும் காஃபி கொடுத்து, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு திறமையினால் அவருடைய உழைப்பினால் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகி இன்றைக்கி தமிழ் சினிமாவுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர். அன்றைக்கு ஆர்கெஸ்ட்ரா அவ்வளோ பயங்கரமாக 60-70 பேரை வைத்து ரெக்கார்ட் செய்தவர் அவர். அந்த மாதிரியான ஒரு திறமையான மியூசிக் டைரக்டருக்கு தமிழகத்தில் அவருக்கு ஒரு சிலை அமைக்க வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை. வணக்கம். இந்த
சந்தர்ப்பத்தை கொடுத்த எம்எஸ் விஸ்வநாதன் ஃபேமிலி அனைவருக்கும், லதா மேடத்திற்கும், விகடன் சார்பாகவும் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி திரு ஏவிஎம் குமரன் அவர்களே. இதுவரை எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு